மேஜிக் ஹோம் குக்கிங் நான் உங்கள் கேத்ரின் ஜோன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல்ல குலுகுலு மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது நான் ரொம்ப ரிஸ்க் எடுத்து கார்ன்ஃபிளவர் ஃப்ரெஷ் கிரீம் இந்த மாதிரிலாம் போடல ஏன்னா ஃப்ரெஷ் கிரீம் எனக்கே கிடைக்கல லாக்டவுன்ல சோ வீட்டுல இருக்க டிஷ்ஷை வச்சு ரொம்ப சிம்பிளா பண்றேன் இன்கிரீடியன்ஸும் ரொம்ப லெஸ் இன்கிரீடியன்ஸ் தான் யூஸ் பண்றேன் சொல்ல போனா ஒரு 4 இன்கிரீடியன்ஸ் குள்ளதான் இருக்கும் அந்த இன்கிரீடியன்ஸ் வச்சு மேங்கோ ஐஸ்கிரீம் ரொம்ப கிரீமியா கடையில கொடுக்குற அமுல் ஐஸ்கிரீம் மாதிரியே வரும் அது எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க மாம்பழம் ஐஸ்கிரீம் செய்ய தேவையான பொருட்கள் ஒரு மாம்பழம் மீடியம் சைஸ் மாம்பழம் எடுத்து கட் பண்ணி ஸ்லிட் பண்ணி வச்சிருக்கேன் மூணு முட்டை எடுத்திருக்கேன் ஒரு லிட்டர் தண்ணி சேர்க்காத கெட்டியான பால் இது வெண்ணெய் 35 கிராம் இருக்கு அதாவது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வரும் 150 கிராம் சர்க்கரை இது பாருங்க அடுப்பு பத்த வச்சு நான் ஒரு லிட்டர் பால் வச்சாச்சு இது வந்து ஒரு லிட்டர் பால்ங்கிறது அரை லிட்டர் ஆகிற வரைக்கும் நீங்க காய்ச்சணும் அடுப்பு மிதமான சூட்ல வச்சுக்கோங்க மேபி இது 45 நிமிஷம் கூட ஆகலாம் பொறுமையா தான் செய்ய முடியும் அப்பதான் ஐஸ்கிரீம் நல்லா கிரீமியா வரும் பாருங்க கரெக்டா 25 நிமிஷம் ஆயிருக்கு 25 நிமிஷத்துல உங்களுக்கு பாதிக்கும் கம்மியா உங்களுக்கு ஒரு அளவுக்கு சுண்டி வந்திருக்குது இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலக்கி விட்டுட்டே இருங்க அடிபடிக்க கூடாது அது ஒண்ணுதான் இம்பார்ட்டன்ட் மேட்டர் இதுல பாருங்க அந்த விஸ்க் வச்சு கலக்கின பிறகு இந்த ஓரத்துல ஆடைகள் கட்டி இருக்கும் இல்லையா கையோட அதையும் எடுத்து விட்டுருங்க இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒருக்கா நீங்க இடையில வந்து பார்த்து பண்ணா போதும் பாருங்க இப்ப நம்ம பார்த்த மாம்பழத்தை வந்து ஸ்லிட் பண்ணிருக்கோம் இல்லையா அழகா அந்த பாக்ஸ்ல போட்டு ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் ஜூஸ் எல்லாம் ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்க வேணாம் இது அப்படியே வைங்க ஜூஸோடயே வைங்க பாருங்க மேங்கோ எல்லாம் கட் பண்ணி ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸ்ல போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல வச்சிடலாம் பாருங்க இப்போ அரை லிட்டர் ஆயாச்சு நல்லா சுண்டி வந்துருச்சு கிட்டத்தட்ட 45 நிமிஷம் பக்கம் ஆயிடுச்சு இப்போ அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னு பார்க்கலாம் இப்போ அடுப்புல இருந்து இந்த பால் கீழ எடுத்து வச்சிடலாம் நல்லா ஆறட்டும் பாருங்க ஒரு முட்டையோட மஞ்சள் கரு தான் வேணும் நம்மளுக்கு வெள்ளை கரு வேண்டாம் அதனால இந்த கரண்டியை வச்சு நான் எடுக்க போறேன் பாருங்க இந்த கரண்டி வச்சு நான் மெதுவா முட்டை உடைச்சு இந்த வெள்ளை கரு தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்தாச்சு நம்மளுக்கு இப்ப தேவை மஞ்சள் கரு மட்டும்தான் அத ஒரு மிக்சிங் பவுல்ல மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா எக்கையும் பண்ணிக்கலாம் பாருங்க மூணு முட்டையோட மஞ்சள் கரு கூட நம்ம எடுத்து வச்சிருந்த 150 கிராம் சுகர் அதையும் சேர்த்து நல்லா கலக்கியாச்சு இந்த மாதிரி பேல் எல்லோ கலர்ல வரணும் அந்த அளவுக்கு கலக்கிட்டு இப்ப நம்ம பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் பாத்தீங்கன்னாக்கா நல்லா கிரீமி ரிச்சஸா கொடுக்கும் அதனால நம்ம சேர்த்திக்கலாம் பாருங்க இப்ப நம்ம ஆற வச்ச பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி கலக்கிக்கலாம் பாருங்க கட்டி பிடிக்காம நல்லா கிளறிடணும் கொஞ்சம் கூட கட்டி இருக்க கூடாது பாருங்க இப்ப திரும்பவும் நம்ம காய்ச்சின பவுல்லையே மாத்திக்கலாம் மாத்தி லைட்டா ஒரு 8 மினிட்ஸ் வந்து நல்லா காய்ச்சலாம் எகெயின் பாருங்க இது நல்லா திக்காயிடுச்சு இந்த கன்சிஸ்டன்சி லெவல் இருந்தா போதும் அடுப்பு ஆஃப் பண்ணி நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ஃப்ரீசர்ல வைக்கணும் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருந்த மாம்பழம் எடுத்தாச்சு அது ஒரு பிளெண்டர்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இதை ஃபர்ஸ்ட் நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம் பாருங்க மாம்பழத்தை கட் பண்ணி ஃப்ரீசர்ல வைக்க கூடாது நார்மல் கம்பார்ட்மெண்ட்ல வச்சிங்கன்னா நீங்க போதும் பாருங்க நைஸா பிளெண்ட் பண்ணியாச்சு இப்ப நம்ம காய்ச்சி ஆற வச்ச அந்த மில்க் ஃபிளேவர் இருக்கு இல்லையா எக் இதெல்லாம் அதையும் சேர்த்து இது கூட போட்டு அரைச்சுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அரைங்க நிறைய ஊத்திடக்கூடாது இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம மாம்பழம் எல்லாம் போட்டு அரைச்சோம் இல்லையா அந்த பேட்ச் இது இது வந்து இப்ப நான் அரைச்சது ரெண்டையும் சேர்த்தி ஒரு மிக்சிங் பவுல்ல ஊத்தி நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ மாம்பழத்தோட அரைச்சது செகண்ட் பேட்ச் எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு நம்ம ஃப்ரிட்ஜ்ல சாரி ஃப்ரீசர்ல வச்சிடலாம் பாருங்க ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டாச்சு இதை நான் ஃப்ரீசர்ல ஒரு 2 ஹவர்ஸ் பக்கம் வைக்க போறேன்
2 hours kapra eduthu again or rendu batcha nama potu arikkalam adu varaikum freezer la irukkatum paarenga 2 hours aichu freezer la eduthaachu oralag freeze aichu irundhalum nama vandu rendu batcha potukalam struck aidu ore eda pota paarenga nalla blend paniyaachu ore batcha da na potukitten இது நல்லா ஃப்ரீஸ் ஆகலல அதனால இப்போ அதே பாக்ஸ்ல நான் போடுறேன் ஆட்டேட் பாக்ஸ் இது இப்போ நான் அரைச்சது வந்து செகண்ட் டைம் அரைச்சிருக்கேன் अगेन இப்போ ஃப்ரீசர்ல ஒரு 3 மணி நேரம் வெச்சுக்கலாம் பாருங்க இப்போ 3 ஹவர்ஸ் கழிச்சு நான் अगेन நான் எடுத்து ரெண்டு பேட்சா அரைக்கிறேன் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பாருங்க இப்போ மூணாவது தடவை நம்ம இத அரைக்கிறோம் உங்களுக்கு இந்த எக்ஸ் ஸ்மெல் வந்து பிடிக்கல அவ்ளோ ஸ்மெல் வராது ஏனா மேங்கோ போட்டுக்கறனால பிடிக்கலனா இந்த டைம்க்கு ஒரு அரை மூடி வெனிலா எசன்ஸ் ஊத்தி நம்ம நல்லா ப்ளெண்ட் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ப்ளெண்ட் பண்ணியாச்சு மூணாவது தடவை இப்போ நம்ம ஊத்துன வெனிலா எசன்ஸ் வந்து ஆப்ஷனல் தான் பாருங்க அதே போல நல்லா ஆட்டேட் பண்ணியாச்சு अगेन ஃப்ரீசர்ல 2 ஹவர்ஸ் வைக்க போறேன் பாருங்க அடுப்பு பத்த வெச்சு ஒரு சாஸ் pan வெச்சு அதல 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டாச்சு இப்போ வந்து முந்திரி பொடி பொடியா கட் பண்ணி வெச்சிருக்கேன் ஒரு 10 முந்திரி போல கட் பண்ணி வெச்சிருக்கேன் அது போட்டுக்கலாம் பாருங்க கோல்டன் பிரவுன் ஆயிச்சு இப்போ ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல சக்கரை சேத்துறேன் சக்கரை சேர்த்து இப்படி நல்லா வறுத்திட்டே இருக்கணும் அடுப்பு வந்து மீடியம் फ्लेம்லயே இருக்கணும் அது நீங்க எப்பவும் அதிகப்படுத்த கூடாது லோ फ्लेம்ல இருக்கணும் சக்கரை நல்லா கரையணும் பாருங்க சக்கரை நல்லா கரஞ்சிருச்சு இந்த நெய்ல இது வந்து நம்ம இப்போ ஒரு தட்டல போட்டு ஆற வச்சிரலாம் அப்பதான் நல்லா கெட்டியாகும் நண்பர்களே இது நாலா தடவை நம்ம அரைக்கறோம் ரெண்டு பேட்சா போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரீஸ் ஆயிடுச்சு அதனால ரெண்டு பேட்சா போட்டு அரைச்சே எடுத்தறலாம் லட்டி ஸ்ட்ரக் ஆயிடும் பாருங்க நம்ம கேரமலைஸ் பண்ண காஷ்யூ நட்ஸ் வந்து இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதல mix பண்ணி தான் போடணும் இப்போ अगेन வந்து இது கொஞ்சம் ஊத்தலாம் பாருங்க கேரமல் பண்ண நட்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல்ல கம்ப்ளீட் பண்ணியாச்சு अगेन நல்லா ஏர்டைட் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல ஒரு 3 மணி நேர வெச்சு எடுத்துறலாம் பாருங்க நம்ம மாம்பழ ஐஸ்கிரீம் சூப்பரா ரெடி ஆயாச்சு இதோட நாலாவது தடவை நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு இனி நம்ம அரைக்க வேண்டாம் ஏனா இதுக்கு மேல யாரனாலே பொறுமையா இருக்க முடியாது பார்த்தாலே யம்மியா இருக்கு சாப்பிடணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு சரி இப்போ நம்ம இத சர்வ் பண்ணிரலாம் இது சர்வ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இத எடுக்கிறதுக்கு முன்னாடி 5 मिनिट्स நீங்க எடுத்து கொஞ்சம் வெளிய வெச்சிட்டீங்கனாதான் அந்த ஃப்ரீசிங் லெவல் உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும் ஸ்மூத்தா வரும் பாருங்க நம்ம எம்மியான ஐஸ்கிரீம் கப்ல சர்விங் கப்ல ரெடியா இருக்கு இத நம்ம சாப்பிட்டறலாம் நீங்களும் இதே போல செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ்ல தெரிவீங்க என்ன நண்பர்களே நான் செஞ்ச மேங்கோ ஐஸ்கிரீம் பாத்தீங்களா ரொம்ப சிம்பிளா தான் இருந்துச்சு வீட்ல இருக்கிறத ஐட்டம்ஸ் வெச்சு மட்டும் தான் நான் பண்ணிருக்கேன் இதே போல நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல எப்படி இருக்குன்னு தெரிவீங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த காணொளியில் காணும் வரை என்னோடு இணைந்திருங்க நன்றி